உணவு மற்றும் தண்ணீர் தேடி மலையடிவார பகுதிகளில் குட்டிகளுடன் யானை கூட்டம் உலா வருவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வனப்பகுதிகள் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளன இதனால் மரம் செடிகள் காய்ந்து காணப்படுகின்றன மழை இல்லாததால் வனப்பகுதிகளில் ஓடும் சிற்றோடைகள் நீர்வீழ்ச்சிகளும் தண்ணீரின்றி வறண்டு கிடக்கிறது இதனால் உணவு தண்ணீர் தேடி காட்டு யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் கிராமங்களை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளன கோவை மாவட்டம் தடாகம் பள்ளத்தாக்கில் இருபத்தி நாலு வீரபாண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மருதம் கரைக்கீழ்பதி என்ற கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தொட்டி ஒன்று கட்டி வைக்கப்பட்டுள்ளது தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து குட்டிகளுடன் வந்த யானை கூட்டம் அத்தொட்டியில் தண்ணீர் குடித்து பின்னர் நீண்ட நேரமாக ஆடி அசைந்தபடி வனத்திற்குள் சென்றன காட்டு யானைகள் ஊருக்குள் வந்து தண்ணீர் குடித்த காட்சிகளை அப்பகுதிகளைச் சேர்ந்த சிலர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர் காட்டு யானைகள் ஆதிவாசி மக்கள் யாரையும் தாக்கவில்லை அவர்களும் எந்த தொந்தரவும் செய்யாமல் அமைதி காத்தனர் கோடை காலம் தொடங்கிவிட்டதால் வனப்பகுதிகளில் விலங்குகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள தொட்டிகளில் நீர் நிரப்ப வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்